யூடியூப் வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இதை வந்து ரொம்ப நாள் ஒரு 6 மாசமா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும் போது ஜஸ்ட் வந்து ஓகே இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜோதிடமா இருக்கு, சரி அதனால பலன் பார்க்கறதுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து உங்களோட வீடியோஸ் எல்லா வீடியோஸும் நான் பார்த்துட்டு இருக்கும் போது சரி யார மேம் சாந்தி தேவி மேமா உமா வெங்கட் மேமா யார்கிட்ட போய் பலன் கேட்கலாம் பையனுக்காக பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துலதான் நான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும் போது என்னோட பையனோட திருமணத்துக்கு அப்புறம் இந்த 5 வருஷமா தான் மேம் ஜாதகமே நிறைய பார்த்து இது பண்ணி அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருமணத்துல நிறைய பிரச்சனையா இருக்கிறதுனால நிறைய ஜோதிடம் ஜோதிடர்கள்ட்ட பார்த்து தானே நம்ம வந்து பலன் பார்த்து தானே திருமணம் பண்ணினோம். பண்ணினதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்ட்டு ஒரு மனசு கஷ்டம் இருந்தது மேம். பட் பையன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனையில கூட ரொம்ப அமைதியா அந்த இதை கடந்துட்டு நான் கல்யாணம் இப்படி பிரச்சனை இருக்குமா நான் வேற ஏதாவது வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும், சோ அதனால ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கான். சோ அப்ப வந்து ஆனா ஜோதிடத்து மேல நம்பிக்கை போயிடுச்சு மேம் அவங்களுக்கு எல்லாம். ஜோதிடம் உண்மைதான், ஆனா பாக்குறவங்க வந்து யார் உண்மையா பாக்குறாங்கன்னு தெரியலம்மா, அதனால ஜோதிடம் பத்தி இனிமே நம்ம பேச வேண்டாம், அவனுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கு, அவன் அந்த பையனுக்கு வந்து ஜாதகமோ இல்ல நாள் நட்சத்திரமோ எதுவுமே பார்க்க கூடாதுங்கிற முடிவுல இருக்காம அவ்வளவு ஒரு இதுல இருக்கான். சரி அதுக்காக அப்புறம் பொண்ணுக்கு வந்து இப்ப நாங்க வரன் பார்த்துட்டு இருக்கிறதுனால சரி இப்ப என்ன என்ன எப்படி போகலாம் யார போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும் போதுதான் ஏஎல்பியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். ஏஎல்பி பத்தி தெரிஞ்சுக்கும் போது இதுல என்ன அட்ராக்ட் பண்ணது என்ன விஷயம் அப்படின்னா மத்த இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு ஜாதகத்துல அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது காலம் முழுதும் லைஃப் லாங்கா இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கறதுதான் நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஏஎல்பி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை லக்னம் மாறும், 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம நிலைமையும் மாறும் அப்படிங்கறத வீடியோஸ பார்க்கும் போது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு மேம் அந்த ஒரு விஷயம். சோ அதனால இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுதான் மேம் இது டீப்பா இதுக்குள்ள வர ஆரம்பிச்சேன். அப்போ 10ஆம் தேதி லைவ் கிளாஸ் ஒன்னு பாத்துட்டு இருக்கும் போது நான் இவன் உமா வெங்கட் மேம் கிட்ட என்னோட மென்டர் அவங்க தான் அவங்க கிட்ட நான் கால் பண்ணி இதை சம்மந்தமா பேசும்போது தாராளமா சேருங்கம்மா நல்லா பண்ணலாம் நீங்க சேருங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க. நான் இமீடியட்டா அப்பவே ஜாயின் பண்ணிட்டேன் மேம். ஆனா அதனால வரைக்குமே எனக்கு ஜோதிடம் கத்துக்கணும் ஜோதிடம் நமக்கு தேவைங்கிற எண்ணமே எனக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்லை மேம். உமா வெங்கட் மேம் கத்துக்கங்க அப்படின்னு சொன்ன ஒரு இதுல வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். நல்லா போயிட்டு இருந்தது மேம் கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு ஒரு தைரியம் நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு சுத்தி நமக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோட தான் இந்த கிளாஸ்க்குள்ள இருந்தேன். ஒரு கிளாஸ் ஒரு 10-12 நாள் கிளாஸ் நடக்கும் போது கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது என்னோட கணவருக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்தது. அப்போ வந்து நான் வந்து இந்த கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன் அவர் தனியா இருக்காரு என் பொண்ணு இருந்து பார்த்து எமர்ஜென்சி பார்த்து உடனே நாங்க அதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோம். பட் இதை வந்து என்னோட ஃபேமிலி இது வரைக்கும் வந்து ஏஎல்பிக்குள்ள வந்ததை பத்தியோ ஒரு நெகட்டிவா யாருமே எதுவுமே சொல்லலை. என்னோட கணவர் இந்த உடல்நிலையும் பாத்தீங்கன்னா அவர் டெய்லி என்னை என்கரேஜ் பண்றாரு விட்டுடாத நீ படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஊக்குவ. ஆனா என்னுடைய சொந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீ ஜோதிடத்துக்குள்ள இப்படின்னு போனதுனாலதான் இது ஜோதிடம் கத்துக்கிறவங்க வீட்டுல வந்து பிரச்சனை தான் வரும், சோ அதனால நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முதல்ல அவரை கவனிக்க ஆரம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நெகட்டிவ் இது. ஏற்கனவே நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் ஹஸ்பண்ட் கணவருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால சுத்தி இருக்கும் போது விட்டுலாமா இத அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப இதாயிட்டே இருந்தது மேம். அப்புறம் மறுபடியும் உங்ககிட்டயும் நான் உங்களோட சப்போர்ட்டு உமா மேம் உமா மேம்கிட்டயும் பேசினேன் நீங்க ரொம்ப என்கரேஜிங்கா சப்போர்ட்டிவா பாத்துக்கலாமா எல்லாம் நல்லபடியாதான் இருக்கும் அப்படின்னு அந்த ஊக்கம். அப்புறம் மூர்த்தி ஐயாவுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் அவருடைய பேச்சு நம்ம கிளாஸ்ல வரும்போது அவருடைய நம்பிக்கை தர மாதிரி ஒரு பேச்சு இதுக்குள்ள வந்துட்டீங்க தைரியமா இருங்க சேலஞ்சிங்கா நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவரு கொடுத்த ஊக்கம். மத்த நம்மளோட சக மாணவர்கள்லாம் அவங்கவுங்க ரிவ்யூஸ கொடுக்கும் போது அவங்க சொல்ற இதுகள் எல்லாமே கேட்கும் போது இதை விட்டுறக்கூடாது நம்ம இப்ப பயிற்சி ஒரு 10 நாளே என்னால சரியா பண்ண முடியல மேம் டைம் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்து பார்த்து ஓகே நம்மளால மறுபடியும் இதை நல்லபடியா ப்ராக்டிஸ் பண்ணினோம்னா நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு மேம். அதனால மூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கு மென்டர்ஸ் என்ன எங்களுக்கு டீச் பண்ணவங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாம் கொடுத்த தைரியம் தான் இன்னமும் நம்ம இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம் இனி என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் தைரியமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. என் பொண்ணுகிட்டயும் சொல்றேன் இந்த கிளாஸ் அக்டோபர் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். பட் அவங்களுக்கு இன்னும் அந்த இது வர அந்த நம்பிக்கை வரல. இது முன்னாடியே பின்னாடி நடக்க போறத பத்தி தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்
அது தெரிஞ்சா மனசு கஷ்டமா தான் இருக்கும், சோ அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க மேம். பட் இருந்தாலும் நான் எப்படியாவது ட்ரை பண்ணி அவங்கள உள்ள சேர்க்கணுங்கிற ஒரு இதுல இருக்கேன் மேம் நானு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து மேம் எனக்கு புரியல எதனால இப்படி வந்து இருக்க ஒரு ஜோதிடத்துக்குள்ளன்னு வந்து ஆர்வமா யதார்த்தமா கத்துக்கும் போது இந்த தடங்கள் வந்தது. இது எனக்கு இந்த கோர்ஸ் முடிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும் போல அந்த இடையில ஒரு சோதனை வந்தது. பட் அதையும் தாண்டி இப்ப மறுபடியும் மறுபடியும் அந்த கிளாஸ் இப்போ நான் அதுக்கு டைம் ஒதுக்கி இப்ப கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகமாவது. அப்புறம் அதை முக்கியமா சொல்லணும், நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா நெய்தல் குரூப்ல எல்லாரும் கூட எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப நம்ம நான் ஏதோ ஒண்ணு பண்ணும்போது அவங்கவுங்க அந்த ஜாதகத்தை என்னோட அவங்க ஹெல்ப்பையும் நான் எடுத்துக்கிறேன். அவங்க போடுற அந்த உதாரண ஜாதகங்கள் எல்லாம் பார்த்து நம்ம என்ன நான் கொஞ்சம் என்னை வந்து தெளிவுபடுத்திட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். சோ வந்து நன்றின்னு சொல்லப்போனா இந்த சாஃப்ட்வேரை பத்தி சொல்லணும்னா மேம் எங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் இது புதுசு மேம் இந்த சாஃப்ட்வேர். இப்படி முக்கியமா பாத்தீங்கன்னா கோவிடுக்கு வந்து கோவிடு கொரோனா வந்ததுனால உலகத்துக்கு வந்து நிறைய அழிவு இல்ல வந்து கஷ்டங்கள் நிறைய குடும்பத்துக்கு எல்லாம் வந்தது. பட் அதே சமயத்துல இப்போ இந்த ஆன்லைன் இப்போ இந்த இது ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கொரோனானாலதான் கோவிட் அந்த லாக்டவுன்னாலதான் இந்த இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பக்கம் நன்றியும் சொல்லிக்கிறேன் மேம் அந்த கொரோனாக்கு. ஸோ அதனாலதான் இந்த ஆன்லைன் கிளாஸ் இப்போ இது எல்லாமே சாத்தியமானது இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே அதனாலதான். சோ இது எல்லாமே இவ்வளவு சுலபமா வீட்டுக்குள்ள இருந்து எந்த கஷ்டமும் படாம ஒரு கிளாஸ் எடுத்துக்க முடியுங்கிறது இதுல இருந்து தெரியுது. இன்னொன்னு மேம் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப கமர்ஷியலா இருக்கும் தான் முதல்ல நான் நினைச்சேன். ஏன்னா சாதாரணமா கிளாஸ்னா ஒரு 15 நாள் வகுப்புனா சொல்லி கொடுத்துட்டு அதோட போயிடுவாங்க. பட் இங்க அப்படி இல்லவே இல்லை மேம். இப்ப எனக்கு இதை விட்டுறலாம் இந்த கிளாஸ் அப்புறமா பாத்துக்கலாம் நினைக்கும் போது கூட நம்மளோட கிளாஸ் வந்து போற விதம் அவங்க நீங்க எடுத்துக்கிற எஃபர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து 15 நாள் இல்ல பாத்தீங்கன்னா லைஃப் டைமா இது தொடர்ற மாதிரி ஒரு ஒரு அமைப்பா இருக்கிறதுனால எனக்கு இதை விட்டுட்டு உங்களோட எஃபர்ட்ஸ் உங்களோட இருக்கும் போது நான் அதை வந்து அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய வந்திருக்கிறதுனால திரும்பி இது எப்படியாவது ஒரு சேலஞ்சிங் எடுத்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் மேம். இதை கண்டிப்பா இத உங்களோட சப்போர்ட்டோட கண்டிப்பா இன்னும் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு மேம். ஸோ எல்லாருக்கும் நம்ம குருவுக்கு உங்களுக்கு எல்லாம் மென்டர்ஸ்க்கு மற்றபடி எல்லாருக்கும் நன்றி மேம். இன்னொன்று கர்மா கிளாஸ் நான் இப்போ இது பண்ணும்போது மேம் கர்மா இது வந்து ஏற்கனவே நிறைய நான் கிளாஸஸ்லாம் பகவத்கீதா கிளாஸ் அது இந்த கிளாஸ்ல எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த கர்மா இப்படி இப்படிதான் நடந்துக்கணும், இப்படி பேசக்கூடாது, எண்ணங்கள் வந்து தூய்மையா இருக்கணும், இப்படி அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு அமைதியா அதை கடந்து போகணும் இப்படி எல்லாம். பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளவா வந்ததில்லை மேம். ஆனா இந்த ஜோதிடத்தோட இந்த வந்து கர்மா கிளாஸை கனெக்ட் பண்ணி சொல்லும் போது கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஐ மீன் உணர்வு நல்லபடியா எங்களுக்கு வந்து இதை கண்டிப்பா பண்ணணும், இதை எங்களால பண்ண முடியும். சோ இந்த கர்மாவோட ரிலேட்டட் தான் இந்த நம்மளோட ஜாதகம் அந்த கட்டங்கள் அமைப்பெல்லாம் நம்ம கிரகங்கள் எல்லாம். சோ இனி வரும் காலங்களையாவது நம்ம வந்து இத நல்லபடியா பண்ணிட்டு இனி நம்ம குடும்பத்தாருக்கும் இல்ல நம்மளுமே இதை நம்மளை மாத்திக்கிட்டு நம்ம பண்ண முடியுங்கிறது இந்த கர்மா கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப உணர்த்துச்சு மேம். சோ அந்த கர்மா கிளாஸ் எடுத்த நித்யா சங்கர் மேம்க்கும் எங்களுடைய நன்றி மேம். சோ மொத்தத்துல ஏல்பி குடும்பத்துக்குள்ள நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மேம். கடவுளுக்கு பிரபஞ்சத்துக்கு என்னோட ஆசிரியர்களுக்கு குருவுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் மேம்.